Hi friends, vanakkam. Welcome to my channel Nithyavathi Vlogs. Innikku indha video pathingina ennudaiya oru Friday vlog thanga paaka porom. Vaanga video ku la polam. Oru 1 week pola Vino vandu Mexico poirundanga. Appa edutha video dhaan idhu. Na vandu daily kaalaiyila pathingina oru 5 illana 5:30 pola elundiripen. Elundirichu breakfast apparama lunchum seivan. Adukaparama pathingina thirumba night enna seiradhen yosichikitte irupen. Didirnu Vino seekrama veettukku vandutanga na evening time la snack illana tiffin enna seiyalam appdin dhaan yosippen. Ana indha 1 week vandu pathingina appadila edhuvume illa. நல்லா தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு அப்பப்போ எனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படிதான் எனக்கு இந்த 1 week ஃபுல்லாவே போச்சு. ஆனால் இந்த ஃப்ரைடே மட்டும் எனக்கு சீக்கிரமாக எழுந்திட்டேன். ஒரு 8:30 போல் எழுந்திட்டேன். அதுக்கு மேலே எனக்கு தூக்கமும் வரலை. எழுந்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு வீட்டில், அதெல்லாம் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்றதுனால வீட்டில் எப்போவுமே ஃப்ரைடே குட்டி பூஜை வந்து பண்ணுவேன். விளக்கேற்றி வத்தி காட்டுறது மட்டும்தான் நான் செய்கிறது. தீபாவளி பொங்கல் அதுமாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நான் கற்பூரம் காட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் தேர்ஸ்டே நைட்டு வந்து ஒரு 11:30 போல் நான் இட்லி மாவு வந்து அரைச்சேன். நான் எப்போவுமே வந்து டியூஸ்டே தான் அரைப்பேன். ஆனால் எனக்கு இந்த வீக் ஃபுல்லாக இட்லி மாவு வந்து தேவைப்படலை. அதனால் நான் தேர்ஸ்டே நைட் வந்து அரைச்சேன். தேர்ஸ்டே நல்லா லேட்டாக தான் அரைச்சேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 12 ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பொங்கி இருந்துச்சு. அதையும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. நான் மாவு பெருசாக அரைச்சிருந்துருக்க மாட்டேன். ஏன் அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டர்டே வந்து தேவைப்படுது. ஏன்னா சாட்டர்டே வினவும் வந்துடுவாங்க. சாட்டர்டே வந்து வெஜிடேரியன். சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இல்லைனா தோசை செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதையும் அரைச்சி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எனக்கு லாண்ட்ரி போட வேண்டிய வேலையும் இருந்துச்சு. இப்போ காலையில் இது போட்டால் தான் இது ஓடுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ட்ரையரில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் போல் நல்லா மடித்து வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக காலையிலேயே அதையும் நான் போட்டுட்டேன். இந்த 1 week ஃபுல்லாக எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா கேக் இல்லைனா ஃப்ரூட்ஸ் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வினோ வந்து மெக்சிகோ போகும்போதே எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ரைடே மட்டும் எனக்கு ஃப்ரூட்ஸும் சரி கேக்கும் சரி சாப்பிட்டு போர் அடித்ததுனால எனக்கு வேறு ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. கிச்சடி, உப்புமா, தோசை, இட்லி இதெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் சட்னி செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்காக செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த ஆப்ஷனை வந்து விட்டுட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் இருந்துச்சு, அதுதான் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பாலும் சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுக்கிட்டேன். இந்த 1 week ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது நல்லா டிவி பார்க்குறது அப்படின்னா இருந்துச்சு. அன்றைக்கி ஃப்ரைடேவும் அப்படி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசுகிறது, வினோ கிட்டே பேசுகிறது, அக்கா அண்ணா அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 1:30 இருக்கும். எனக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் என்ன சமைக்கிறதுனே தெரியல. ஃப்ரிட்ஜில் போய் பார்த்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கனும் இருந்துச்சு, ஆனால் சிக்கன் அன்றைக்கி எனக்கு சமைக்கணும்னு தோணவே இல்லை. முன்னாடி நாள் தான் நான் சிக்கன் வந்து சாப்பிட்டேன். அதனால் சிக்கன் வந்து ஃப்ரைடே நான் எடுத்துக்கல. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பன்னீர் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அந்த பன்னீர் எடுத்து பன்னீர் மஞ்சூரியன் சமைச்சிக்கிட்டேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட், கேபேஜ், எக்லாம் போட்டு நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொஞ்சம் ரைஸும் சமைச்செடுத்து அன்றைக்கி லஞ்சும் முடிச்சுட்டேன். மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து வினோ வீட்டுக்கு வரும்போது நைட்டு சமைக்கிறதுக்கு மீன் வாங்கிட்டு வர சொல்லுவேன். மீன் குழம்பு சமைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் வாங்கி தான் ஃப்ரைடே நைட்டு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour போல் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துடுச்சு. ஏன்னா முன்னாடி நாளும் நான் லேட்டாக தான் தூங்கினேன். காலையிலையும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. மோஸ்ட்டாக நான் மதியம் வந்து தூங்க மாட்டேன். மதியம் தூங்கிட்டால் நைட்டு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியம் தூங்கவே மாட்டேன். ஆனால் அன்றைக்கி என்னால் முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour போல் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். 4:30 போல் எழுந்திருச்சிட்டேன். எழுந்திருச்சு அப்பார்ட்மெண்ட்டுள்ளேயே நான் சும்மா வாக்கிங் வந்து போயிட்டு இருந்தேன். ரொம்ப தூங்கிட்டேன் அப்படின்னா நைட்டு தூக்கம் வராது. அதனால் ஒரு 1 hour தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுள்ளேயே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்பார்ட்மெண்ட்டுள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வந்தாலே எனக்கு வந்து 45 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் சுற்றி வர்றதுக்கு. அதுக்கு மேலெலாம் என்னால் நடக்க முடியாது. சும்மா உள்ளேயே இருக்கிறதுக்கு இதமாரி வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வெளியில் வாக்கிங் போகிறது. மற்றபடி எந்த ரீசனும் இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணுறது, ஏன்னா மதியம் சமைச்சேன் இல்லையா, சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டதை போட்டபடியே விட்டுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ட்ரையர் போட்டிருந்தேன். ட்ரையர்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சேன். கையோடு இந்த பெட்ஷீட்டையும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 6 மணி போல் விளக்கேற்றுவேன். விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஊர்லெலாம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா பூஜை பண்ணுவாங்க. திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப விளக்கேற்றி சாம்பிராணி எல்லாமே காட்டுவாங்க. ஆனால் என்னால் இங்கே அதைமாரிலாம் பண்ண முடியல. ஏன்னா இங்கே சாம்பிராணி போட்டால் எங்கே எப்போ ஸ்மோக் எல்லாம் அடிக்கும் அப்படின்னே எனக்கு தெரியல. அதனால் நான் சாம்பிராணி வந்து காட்ட மாட்டேன். ஊதுபத்தி மட்டும்தான் கொஞ்சமாக ரெண்டு தான் ஏற்றுவேன். அதுவும் அதுக்கப்புறமா ஒரு 6:30 இருக்கும். 6:30 போல் எனக்கும் வந்து ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. வீட்டில் தனியாக வேறு இருக்கிறேன் இல்லையா, கண்டிப்பாக ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும். அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த வாரமும் நான் வாட்டர் மெலன் வந்து வாங்கியிருந்தேன். எப்போவுமே நான் வந்து சின்னது தான் வாங்குவேன். இந்த வாரம் வந்து எனக்கு சின்னதாக வந்து கிடைக்கல, பெருசு தான் கிடச்சிது. சரி, பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியாது, சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கும். அதனால் நான் வந்து தேர்ஸ்டே மட்டும்தான் இதை கட் பண்ணேன். தேர்ஸ்டே கட் பண்ணி பாதி சாப்பிட்டுட்டு மீதி பாதியை நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே காலையிலேயே எடுத்து வந்து வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, சில்னஸ் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி காலையிலேயே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்போ தான் சில்னஸ் போகிறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. திரும்ப அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அது சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் சரி ஒருடியாக ஜூஸே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி ஃபுல்லாகவே நான் ஜூஸ் போட்டு நல்லா ரொம்ப தாராளமாக குடித்தேன். அன்றைக்கி அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து குடித்ததுனால வயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. நைட்டு சாப்பிடுவேனா இல்லையான்னு தெரியல, அதை மாதிரி தான் நான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். 9:30 போல் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சமாக சாப்பிடலாம், ஏன்னா சாப்பிடாமல் படுத்தோம் அப்படின்னா தூக்கம் வராது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இட்லி மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கிட்டேன். இட்லியும் இட்லி பொடியும் வச்சு அன்றைக்கி நைட்டு டின்னரும் நான் சாப்பிட்டேன்.